ஒரு அடர்த்தியான காட்டுல பலவிதமான விலங்குகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுங்க எல்லாம அதோட கூட்டத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே அவங்களுடைய பாதுகாப்புக்காக ரொம்பவும் தைரியசாலியான சிங்கத்தை, ராஜாவாவும் ரொம்பவும் புத்திசாலியான யானைய மந்திரியாவும் தேர்ந்தெடுத்துச்சுங்க. இப்படி அந்த யானையும் சிங்கமும் அந்த காட்டை பாத்துக்க ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிய போகுது. அதனால அந்த சந்தோஷத்துல சிங்கம் யானைக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுச்சு. அந்த சந்தோஷத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கராஜா, என்னுடைய புத்திசாலித்தனத்தினால இந்த காட்டுல இருக்கிற விலங்குகளுக்கு நல்ல பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. உண்மைதான், இதுக்கு முன்னாடி என்னுடைய தைரியத்தை வச்சு இந்த காட்டை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனா எனக்கு உதவி செய்ய யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் உன்னை என்னுடைய மந்திரியா ஆக்கிக்கிட்டேன். அந்த நேரத்துல எனக்கு அப்படி ஒரு யோசனை வந்ததுனாலதான் இந்த வருஷம் நாம நல்லபடியா இந்த காட்டை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அப்படின்னா நீங்க என்ன ராஜா சொல்ல வரீங்க? இந்த காட்டோட வளர்ச்சியில என்னுடைய பங்கு பெருசா எதுவும் இல்லைன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல மந்திரி. எனக்கு சரியான நேரத்துல சரியான யோசனை வந்ததுனாலதான் இதெல்லாமே நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்றேன். சிங்கராஜா, உங்களுடைய வார்த்தையில இருக்கிற உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எந்த யோசனையும் சொல்ல மாட்டேன். உங்களை நம்பி உங்ககிட்ட வரவங்கள நீங்க நல்லபடியாவே பார்த்துக்கோங்க. என்ன நம்பி என்கிட்ட வரவங்கள நான் நல்லபடியா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யானை ரொம்ப கோபமாங்கிருந்து போயிடுச்சு. அதனால அன்னையிலிருந்து சிங்கத்துக்கும் யானைக்கும் நடுவில் பேச்சு இருக்கல. இதனாலேயே காட்டில் இப்ப விலங்குகள் எல்லாருமே பிரச்சனைய சந்திச்சாங்க. சில குரூர மிருகங்கள் வேட்டை கட்டுப்பாடம் மீறிச்சுங்க. அதனால விலங்குகள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யானைக்கும் சிங்கத்துக்கும் நடுவுல வந்த மனஸ்தாபம் தான் அப்படின்னு காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் தெரியும். ஆனா அவங்க ரெண்டு பேரை ஒன்னாக்குற அளவுக்கு தைரியம் யாருக்குமே இருக்கல. அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த எலி குரங்கு நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, முடிஞ்சா அவங்க ரெண்டு பேரையுமே நல்ல நண்பர்களா மாத்திரலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அந்த திட்டத்தின் படி ஒரு நாள் குரங்கு சிங்கராஜாவை பாக்குறதுக்காக போச்சு. சிங்கராஜா, உங்களுடைய யானை மந்திரி யோசனை இல்லாம காட்ட சரியா பாத்துக்க முடியல அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க அனுமதி கொடுத்தா மந்திரி மாதிரி நான் யோசனை சொல்லலைனாலும் ஒரு நண்பன் மாதிரி யோசனை சொல்றேன். என்னது, நீ எனக்கு நண்பனா இருக்க போறியா? நீ நண்பனா இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு இந்த காட்டுல அதுக்கப்புறம் மரியாதையே இருக்காது அப்படின்னு சிங்கராஜா குரங்க அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. அப்போ எலி இந்த பக்கம் யானை கிட்ட போய் இப்படி சொல்லுச்சு. யானை மந்திரியே, சிங்கத்தோட துணை இல்லாம காட்டை உங்களால சரியா பாத்துக்க முடியலன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அனுமதி கொடுத்தா ராஜா மாதிரி உங்க கூட இருந்து தைரியமா எதுவுமே செய்ய முடியலனாலும் ஒரு நண்பனா உங்க கூடவே நான் இருப்பேன். என்னது, நீ எனக்கு நண்பனா இருக்க போறியா? உன்னால எனக்கு எந்த பயன்பாடும் இருக்காது. நான் எவ்வளவு பெரிய விலங்கு, எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. நீ எவ்வளவு சின்ன விலங்கு, உனக்கு இருக்கிறது சின்ன அறிவு. உன் கூட நட்பா பழகுனா ஏன் மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு யானை எலிய அவமானப்படுத்தி அனுப்பிடுச்சு. அதனால குரங்கும் எலியும் அவங்களுக்கு நடந்த அவமானத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்படி இருக்கும்போது சில நாட்கள்ல ஒரு நாள் வேட்டுக்காரங்க போட்டு வச்ச வலையில யானை மாட்டிக்கிச்சு. அப்போ அதை எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் வலையை விட்டு அதால வெளியில வர முடியல. அப்போ யானை ரொம்ப சத்தமா உதவி செய்யுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துல யானை கதற சத்தம் கேட்டு சிங்கராஜா யானையை காப்பாத்துறதுக்காக அங்க வந்தாரு. ஆனா அப்படி பதட்டமா வரும்போது சிங்கம் எதிர்க்க இருந்த பள்ளத்தை பார்க்காம அந்த பள்ளத்துல விழுந்துருச்சு. அதனால இப்போ சிங்கமும் ஆபத்துலதான் இருந்துச்சு. சிங்கமும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா கத்துச்சு. அப்போ அந்த பக்கமா போன குரங்கும் எலியும் சிங்கராஜாவுக்கும் யானை மந்திரிக்கும் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. குரங்கு, நீ போய் உன்னுடைய நீளமான வாழை நீட்டி சிங்கத்தை காப்பாத்து. உன் வாழை பிடிச்சுக்கிட்டு சிங்கம் பள்ளத்திலிருந்து மேல எழுந்துரும். நீ சொன்னத நான் அப்படியே செய்றேன். சரி, நான் சொல்றத கேளு. நீ இப்பவே இந்த யானை இருக்கிற வலையை கடிச்சு துப்பி அந்த யானைய வலைக்குள்ள இருந்து வெளியே எடுத்துரு. அப்படி நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தங்க யோசனைய ஒருத்தங்க சரி அப்படின்னு சொல்லி குரங்கு உடனே பள்ளத்துக்கிட்ட போய்
எலி சொன்ன மாதிரியே வாழை நீட்டி பள்ளத்தில் இருக்கிற சிங்கத்தை வெளியே எடுத்துருச்சு. எலியும் குரங்கு சொன்ன மாதிரி அதோட எலி கூட்டத்தை வர சொல்லி அந்த வலைய கடிச்சு துப்பி வலைக்குள்ள இருந்த யானைய காப்பாத்திடுச்சு. அதனால சிங்கராஜாவும் யானை மந்திரியும் குரங்கும் எலியும் அவங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நன்றிய தெரிவிச்சு, குரங்கும் எலியும் கேட்டுக்கிட்டதுனால யானையும் சிங்கமும் அன்னையிலிருந்து நல்ல நண்பர்களா மாறி எப்பவும் போலவே காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க.